என்ன பார்க்க போறோம்? இந்த வீடியோல புறா பார்க்க போறோம். வீடு வாங்க, வீடுக்குள்ள போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புறா எப்படி வளர்க்குறது, அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுங்களில் நிறைய பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம். அதில் ஒரு செல்லப்பிராணி தான் வந்து புறாவும். இதுக்கு வந்து நம்ம மற்ற அனிமல்ஸ்க்கெலாம் செலவு பண்ணுறோம் இல்லையா? இப்போ வீட்டுங்களில் டாக் வளர்க்குறோம், கேட் இந்த மாதிரிலாம் வளர்க்குறது நிறையா செலவாகும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த புறா வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காசு தான். ஒரே ஒரு சின்ன கூண்டு மட்டும் வேணும். அதுவும் வந்து 300 ஒரு 500 நல்ல கூண்டுங்கள்லாம் கிடைக்கும். நம்ம அது கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நமக்கு தேவைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம், நம்மளே கொடுத்து செஞ்சுக்கலாம், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி டிசைனில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுவுமே நீங்கள் மாதத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 150 இருந்தால் போதும். ஒரு 2 புறா, மொத்தம் 4 வளர்க்கலாம். அதுக்கு தேவையான ஃபுட்டு என்னென்னு பார்க்கலாம். இதுதான், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்பு, சோளம், சின்ன சோளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது, அப்புறம் கேழ்வரகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலை, அதுவும் சாப்பிடுவோம். அப்புறம் இந்த நொய் அரிசி இருக்குது இல்லைங்களா, அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்புறம் உடச்ச மல்லாட்டை இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து நாங்கள் கலந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து மாதம் பார்த்திங்கனாலே வந்து நாங்கள் 2 புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 100-150 தான் வரும். இதை தான் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு வளர்கிறாங்க, அதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதால நான் ஒரு நாளைக்கு இது வந்து 3 தரோம். காலையில் ஒரு வேளை, அதே போல் ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி. வெளியிலையும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வீட்டில் வெளியில் வராண்டவோ இல்லை மாடியில் டெரஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் வச்சு வளர்த்தா நல்லா காற்றோட்டமாக வளர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம இது காற்றோட்டமாக வந்து வளர்க்குற இடத்துல வந்து எதுவும் நல்லா ஹெல்த்தியாக வளரும், அதே போல் ஆக்டிவாகவும் இருக்கும். மார்னிங் டைமில் ஒரு 2 அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து ஒரு 1.5 அல்லது 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஃபுட்டு போட்டு நல்லா மேய்ச்சலில் விட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்டத்துக்கு ஜாலியாக ஃப்ரீயாக விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதால வந்து என்ன பண்ணுவோம்னா, அதுக்கப்புறம் எடுத்து கூண்டில் விட்டுட்டு நைட் பாத்திரமாக வச்சுருவோம். அதுவும் நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும், இல்லைன்னா வந்து பூனைலாம் வந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடும். அதே போல் வந்து நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த புறாவில் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸில் வந்து நாங்கள் டேப் அடித்து வச்சுருப்போம், ஏன்னா பறந்துடும்ன்றதால. இது வந்து பழகிறதுக்கு கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 1 2 வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கையில் இருக்க டேப்பை பிரித்து விட்டுடலாம், நம்ம கிட்டவே பழகிடும், அது நல்லா எங்கேயும் பறந்து போகாது. இப்போ நாங்கள் வந்து ஆரம்பத்தில் டேப் அடித்து பத்திரமாக வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே ரொம்ப பயப்படும், எங்கள் கிட்டலாம் வந்து நம்ம யாராவது புதுசாக ஒரு ஆள் கிட்ட போனாலே பயந்துக்கிட்டு ஓடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து நம்ம ஆளுங்களை பார்க்குறதால பழகிடுச்சு. நம்ம பக்கத்துலேயே ஃபுட்டு போட்டால் கூட பக்கத்துலேயே இருந்து சாப்பிடுது, நம்ம கையில் தூக்கி வச்சுட்டு இருந்தால் கூட ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்கும். இது வளர்க்குறதால வந்து அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம புறா வளர்க்குறதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இந்த புறா வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னா அதுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வேணும். காலையில் இந்த மாதிரி ஈவினிங் எதுக்குன்ட்டு ஒரு 2 ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய பையன் இருக்கான் வீட்டில், அவன் தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது கண்டிப்பாக எனக்கு வேணும், வாங்கி தந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சான். சரி, அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து 400 வாங்கினது, மொத்தம் 2 இருக்குது எங்கள் வீட்டில், நல்லா தான் இருக்குது. இதை வாங்கினதால என்ன யூஸ்னு பார்த்திங்கன்னா வந்து, பசங்க இருக்காங்க இல்லைங்களா வீட்டில், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது, அது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து வந்து டிவி பார்க்குறதும் குறைச்சிக்கிட்டாங்க, ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறாக்களோட இதுங்களோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்றாங்க இந்த புறாவால். 6 எழுந்திருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம்தான் குழந்தைங்க, 6 எழுந்திரிச்சு இந்த புறாங்களை தூக்கிட்டு போயிட்டு மாடியில் விட்டுட்டு இதுங்களோட விளையாடிக்கிட்டு இதுக்கு தேவையான ஃபுட்டை போட்டுட்டு நல்லா பத்திரமாக பார்த்துக்கிறாங்க, அவங்களும் ஆக்டிவாக விளையாடுறாங்க நல்லா. முன்னே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மொபைல் ஃபோன், அடுத்தது அந்த டிவி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு, ஏன்னா அவங்களோட கவனம் ஃபுல்லாக எப்படி திரும்பி இருக்கு இது மேலே, இந்த பெட் அனிமல்ஸ் மேலே. அது ஒரு மிகப்பெரிய
சந்தோஷம். ஏன்னா நம்ம என்ன தான் வந்து குழந்தைங்கள வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, டிவி எப்போ பார்த்தாலும் பொம்மை படம் பார்த்துட்ருக்காங்க, வேறு எதாவது படிக்க சொன்னால் கூட எதுவும் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க சின்ன குழந்தைங்க. இப்போ வேறு கொரோனா டைமில் ஸ்கூலும் இல்லை இல்லைங்களா, அதனால் வந்து ஃபுல்லாக மொபைல்லேயே மூழ்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் நம்ம வளர்க்குறதால வந்து பார்த்திங்கன்னா இது லோ காஸ்ட் தான். மந்த்லி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் தான் செலவாகுது. வேறு எதுவும் பெருசாக எந்த செலவும் வைக்கிறது இல்லை. இது முக்கியமாக வந்து நம்ம பசங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, காலையிலையும் சாயங்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து இதை எடுத்துகிட்டு இது கூட நல்லா விளையாடுறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அது ஒரு சந்தோஷம்தான். மொபைல் யூஸ் பண்ணுறது குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்த்திங்கன்னா பசங்க வந்து நிறைய, இப்போ எல்லா பசங்களுமே வந்து மொபைலில் தானே இருக்காங்க, யூஸ் பண்ணுறதுல இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கவனம் வந்து நல்லபடியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் என்னோடய பெனிஃபிட்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் வந்து நமக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லாமே வந்து வீட்லேயே இருக்கும், வேலைக்கு போக முடியல. அடுத்தது வந்து டிவியாவது சரி பார்க்கலான்ட்டு வச்சா எப்போ பார்த்தாலும் டிவியில் இதே கொரோனா கொரோனான்னு சொல்லிட்டு, ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மார்னிங்கில் ஒரு 1 ஹவர் இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு 1 ஹவர் வந்து இந்த மாதிரி பெட் அனிமல்ஸோடு இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, அழுத்தத்தை வந்து மன அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக உடைக்குது. பசங்களும் இது கூட வந்து நல்லா விளையாடுறதால ஒரு நல்லா சிரிச்சுக்கிட்டு சாயங்காலத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து இதுங்களுக்கு ஃபுட்டு போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம மனசுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லா மற்ற கவலைகள்லாம் மறந்துட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பதட்டத்துலேயும் கொரோனாவில் எல்லாம் பயந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ் ஏதாவது வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது என்னோடய கருத்து. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இது கூட இருக்கிறதால கொஞ்சம் எந்த பயமும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து பெட் அனிமல்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமல்ஸ் எது வந்தாலும் வளங்க, ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.